ராமாபுரம்ல அனாமிகான்னு ஒரு புத்திசாலி பொண்ணு இருந்தா. அனாமிகா கணவன் ரமேஷ் சின்னதா ஒரு டிஃபன் கடை வச்சு நடத்தி வந்தான். அனாமிகாவோட மாமியார் சாரதா வீட்லயே தான் இருப்பாங்க. மூணு பேர் இருந்த அந்த குடும்பம் எந்த பிரச்சனையும் இல்லாம சண்டையும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. ஆனா அப்பப்போ பண பிரச்சனையும் வந்துட்டு தான் இருந்தது. ரமேஷோட ஒத்த வருமானத்துல வீடு நடத்த வேண்டியதால பணம் பற்றாக்குறையால அந்த குடும்பம் சிக்கல்களை சந்திச்சுட்டு இருந்தது. ஒரு நாள் சாரதா தன்னோட மகன்கிட்ட சொன்னாங்க, அப்பா ரமேஷ், வெளியில வானம் மேகமூட்டமா இருக்கு, மழை அதிகமா வரும் போல இருக்கு, இன்னைக்கு வியாபாரம் நடக்குமாப்பா? அதைத்தாம்மா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். புயல் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குன்றாங்க. அது இல்லாம போன வாரம் தான் காய்கறி விலைகளெல்லாம் வேற ஏத்துனாங்க. அத்தியாவசிய பொருளோட விலைலாம் கூட ஏறிடுச்சு. இந்த மாதிரி நேரத்துல வியாபாரம் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. என்னங்க, நம்ம கடையை திறப்போங்க, வந்து வாங்குறவங்க வாங்கட்டும். கடை திறக்கிறதால நம்மளுக்கு ஒண்ணு நஷ்டம் ஆயிட போறது இல்லல்ல? அது சரிதான் அனாமிகா, ஆனா நம்ம கடையில சரக்கெல்லாம் முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாம எண்ணெய் பருப்பு விலையெல்லாம் ஏத்திட்டாங்க. எனக்கு என்னமோ கொஞ்சம் கவலையா இருக்கு. நம்ம டிஃபன் கடையை மூட வேண்டியதா இருக்குமோன்னு பயமா இருக்கு. டே பைத்தியக்காரா, இதுக்கெல்லாம் பயந்தா எப்படிடா? நீ என்னோட பையன், என்னோட சாமர்த்தியம் உனக்கு கொஞ்சம் கூட இல்லையா என்ன? இப்படி பயப்படுறதால என்ன பிரயோஜனம்? எது நடந்தாலும் முன்னேறி போயிட்டே இருக்கணும், அப்பதானே நினைக்கிறத சாதிக்க முடியும். ஏமா அனாமிகா, நீ அது கொஞ்சம் சொல்லுமா? என்னங்க, இதுக்கே இப்படி துவண்டு போயிட்டா எப்படி சொல்லுங்க? நம்ம முதல்ல கடையை திறப்போம், நம்ம முயற்சியை நம்ம செய்வோங்க, இருக்கிற பொருட்களை வச்சு சமாளிப்போம். இன்னைக்கு வர காசுல நாளைக்கு கொஞ்சம் பொருளை வாங்குவோங்க. இதுதான் அம்மா கணக்கு, ரொம்ப நல்லா சொன்ன. அனாமிகாவும் ரமேஷும் போய் கடையை திறந்தாங்க. இருக்கிறத வச்சு தேவையானதை தயாரிச்சாங்க. காலையில 11 மணி ஆயிடுச்சு, ஆனா யாருமே டிஃபன் வாங்க வரல. அது இல்லாம மழை வேற பெஞ்சிட்டு இருந்ததால ஆள் நடமாட்டமே இல்லாம இருந்தது. மழை ரொம்ப இருந்ததால ரமேஷ் அனாமிகா செஞ்ச உணவு எல்லாம் வீணா போச்சு. அதை தூக்கி எறிய மனசு இல்லாம வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அன்னைக்கு மத்தியானம் மூணு பேரும் உட்கார்ந்து அதை சாப்பிட்டாங்க. ரமேஷ் கண்ணில் தண்ணியா வந்தது. என்னங்க, அழாதீங்க, வருத்தப்படாதீங்க. எதுக்குடா இப்படி பொம்பளை மாதிரி அழற? இன்னைக்கு தான் யாரும் வரல, நாளைக்கு வருவாங்கடா. ஆமாமா, நல்லா வருவாங்க. இருந்த பொருட்களை வச்சு தான் இன்னைக்கு பண்ணோம். இன்னைக்கு வருமானம் வந்தா நாளைக்கு தேவையான பொருட்கள் வாங்கலான்னு பார்த்தா ஒருத்தரும் வரல. நம்ம வியாபாரம் கோவிந்தா கோவிந்தா. நாளைக்கு எதுக்கு கடையை திறக்கிறது? நம்ம கிட்ட பணம் கூட இல்ல அத்த. அப்ப நம்ம கடையை மூட வேண்டியதுதானா? ஆமா அத்த. ஐயோ கடவுளே, ஏன்பா இப்படி சோதிக்கிற? எங்க வாழ்க்கையை இப்படி பண்ணிட்டியேப்பா, காப்பாத்துப்பா காப்பாத்து. அத்த கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஏற்கனவே பிபி இருக்கு, ரொம்ப கவலைப்பட்டா உங்க உடம்புக்கு ஆகாது அத்த. தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க அத்த. இப்படி அனாமிகாவும் சாரதாவும் ரமேஷ்க்கு ஆறுதல் சொன்னாங்க. மறுநாள் மழை கொஞ்சம் குறைஞ்சது. பொருட்கள் எதுவும் இல்லாததால ரமேஷால கடையை திறக்க முடியல. அனாமிகாவும் சாரதாவும் சமையல் அறையில சமைச்சுக்கிட்டே என்ன பண்ணலான்னு யோசிச்சாங்க. சமையல் பண்ண காய்கறிகளே இல்லை. கையில இருந்த 10 ரூபாயை எடுத்துக்கிட்டு அனாமிகா வீட்டிலேருந்து கிளம்பி காய்கறி கடைக்கு போனான். அங்க கடையில ரவளி காய்கறி வித்துட்டு இருந்தா. என்னக்கா நீ வந்திருக்க? தினமும் ரமேஷ் சார் தானே காய் வாங்க வருவாரு, டிஃபன் கடை கூட திறக்கல போல் இருக்கு, என்னாச்சு? அது சரி, நீ என்ன தினமும் டிஃபன் வாங்க வருவல்ல, நேத்து வரவே இல்லை. அதாக்கா, எங்க அப்பா வரும்போது மேகி பாக்கெட் கொண்டு வந்து கொடுத்தாரு. அதுனா 2 நிமிஷத்துல சுட சுட செஞ்சு சாப்பிடலாம்ல. 2 பிரெட்டுக்கு நடுவுல மேகியை வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி யாராவது சாப்பிடுவாங்களா என்ன? நல்லா இருக்குமா அது? ஆமாக்கா, இன்னைக்கு அதுதான் ட்ரெண்டு. நிறைய பேர் பீஸா பர்கர் மேகி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நல்ல மழையில சுட சுட மேகி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்க்கா. என் தம்பி இருக்கான்ல, அவன் எப்போ பார்த்தாலும் அந்த பர்கரை தான் சாப்பிட்டுட்டு இருப்பான். அவனுக்கு சிக்கன் பர்கர்னா ரொம்ப பிடிக்கும். நேற்று கூட நானும் என் தம்பியும் அதை தான் சாப்பிட்டோம். அதான்க்கா டிஃபன் சாப்பிடவே வரல. சரி சரி, உங்கள் சாப்பாடு உங்கள் இஷ்டம், எனக்கு அந்த கத்திரிக்காய் 1 கிலோ கொடு. இப்படி சொல்லி அனாமிகா பணத்தை கொடுத்துட்டு தனக்கு தேவையான காய்கறிகளை வாங்கிட்டு வந்தா. அனாமிகா வீட்டுக்கு வந்ததும் ரவளி சொன்னதையே கொஞ்சம் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தா. ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி அனாமிகா கூட மேகி சாப்பிட்டதை நினைவுபடுத்தி பார்த்துக்கிட்டான். இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறப்போ அனாமிகாவுக்கு ஒரு நல்ல யோசனை வந்தது. வீட்டுக்கு வந்ததும் தன் கணவன்கிட்டயும் மாமியார்கிட்டயும் 2 பேர்கிட்டயும் தன் மனசுல இருந்ததை சொன்னான். என்னங்க அத்தை? உங்க 2 பேர்கிட்டயும் நான் யோசிச்சதை சொல்லலான் இருக்கேன்.
நான் மேகி பர்கர் பண்ணி விக்கலான் இருக்கேன். இந்த வியாபாரம் நம்மளுக்கு நல்லா கை கொடுக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்ம கிட்ட தான் பணம் இல்லையா அனாமிகா, உடனே எப்படி பண்ணுவ சொல்லு. நீ யோசிக்கிறது சரிதானா? நீ இருடா, அவளுக்கு தெரியாதா நம்ம கிட்ட காசு இல்லைன்னு? அவ வேற ஏதாவது ஐடியா வச்சிருப்பா. நீ சொல்லுமா, அந்த வியாபாரத்தை எப்படி பண்ண போற? நம்ம கிட்ட நாயா பைசா கூட இல்லதானே? மேகி பர்கர் பண்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப பணம் தேவையில்லாத. மேகி பேக்கெட், பர்கருக்கு தேவையான பன் இருந்தா போதும், கொஞ்சம் காய்கறிகள் இருந்தா போதும். அத்த இதெல்லாம் இருந்தா போதும், வியாபாரத்தை நல்லபடியா நடத்திடலாம். சரி, இப்போ நீ மேகி பர்கர் செய்யறதுக்கு இதெல்லாம் எப்படி எடுத்துட்டு வர போற? அந்த ரவளி கிட்ட பேசினா நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகள்லாம் கடனா கொடுப்பா. அதுக்கப்புறம் கடைக்காரர்கிட்ட கொஞ்சம் கடனா மேகி பேக்கெட்ஸ்லாம் வாங்கிட்டா போறோம். அந்த பிரெட்டோ பன்னோ நம்ம வீட்டில் கூட தயார் பண்ணலாம். நான் எல்லா ஏற்பாடும் பண்றேங்க. நீங்க எனக்கு உதவி பண்ணா இந்த வியாபாரத்துல நம்ம நல்லபடியா முன்னேறலாம். அனாமிகா செய்யலான்ட்டு இருந்த மேகி பர்கர் வியாபாரத்துக்கு ரமேஷும் சாரதாவும் உதவுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. மறுநாள் காலையில இருந்தே டிஃபன் கடையில மேகி பர்கர் செஞ்சு விற்க ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் அந்த ட்ரெண்டுக்கு பழகி இருந்ததால அதை வாங்கறதுக்கு ஆர்வமா வந்தாங்க. முக்கியமா சின்ன பசங்க ஆசையா மேகி பர்கர் வாங்க வந்தாங்க. அப்பா அம்மா கிட்ட அடம் பிடிச்சி பணம் வாங்கிட்டு வந்து மேகி பர்கர் சாப்பிட்டு போனாங்க. அனாமிகாவோட வியாபாரம் ஒரு வாரத்திலேயே நல்லா களை கட்டுச்சு. அப்பத்திலிருந்து அந்த ஊர்ல மேகி பர்கர்னாலே அனாமிகா பேர் தான் ஞாபகத்துக்கு வந்தது. ரமேஷ் டிஃபன் சென்டர் இப்போ அனாமிகா மேகி பர்கர் சென்டரா மாறிடுச்சு. இன்னும் ரெண்டு வாரத்திலேயே ரெண்டு மடங்கு லாபம் வந்தது. அனாமிகாவோட குடும்பத்துக்கே ரொம்ப சந்தோஷமாச்சு. அனாமிகா நல்லா பண்ணிட்டமா, நல்ல லாபமும் வந்துருச்சு. நான் சொன்னல அவ நினைச்சத சாதிச்சு காட்டுவான்னு. ஆனா மறுபடியும் மழை வர மாதிரி இருக்கே. மழை வந்தா இந்த வியாபாரம் இன்னும் நல்லா சூடு பிடிக்கும். அத்த நல்ல மழையில தானே சுட சுட மேகி பர்கர் சாப்பிடலான்னு எல்லாரும் நினைப்பாங்க. நீங்களே பாப்பீங்க. இப்படி சொல்லி அனாமிகா கடைக்கு வெளியில எட்டி பார்த்தா. மக்கள் எல்லாரும் கொடைய பிடிச்சுக்கிட்டு கியூல வந்து நின்னாங்க. அவங்கள பார்த்து சாரதாவும் ரமேஷும் சிரிச்சாங்க. அனாமிகா சந்தோஷத்துல பூரிச்சு போய் மேகி பர்கர் செய்யறதுக்கு போனா. ராமாபுரம்ல சாரதானாலே யாருக்கும் பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் அதை இதுன்னு பேசி மத்தவங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. மருமக அனாமிகாக்கும் எதையாவது பேசி தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்படி மாமியார் கொடுக்கிற தொல்லைய தான் கணவன் ரமேஷ் கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருப்பா அனாமிகா. ரமேஷ் அனாமிகாக்கு ரமான்னு ஒரு பொண்ணு இருந்தா, வினை ரங்கான்னு ரெட்ட பிள்ளைகளும் இருந்தாங்க. தம்பிகளுக்கு விளையாட்டு காட்டிக்கிட்டு ரமா சந்தோஷமா இருந்தா. ஆனா பசங்க பண்ற சத்தத்தை கேட்டு சாரதா எப்பவும் ரொம்ப கோவப்படுவாங்க. ஒரு நாள் ரமேஷ் அனாமிகாவை கூப்பிட்டான். அனாமிகா, அனாமிகா கொஞ்சம் சீக்கிரம் வந்து சாப்பாடு போடு, நான் ஊருக்கு போனும். அப்பா இந்தாங்க தண்ணி குடிங்கப்பா. என்னம்மா, அம்மா இல்லையா, எங்க போனாங்க? அம்மா தம்பிகளை குளிப்பாட்டிட்டு இருக்காங்கப்பா. இதோ வந்துட்டாங்க அம்மா. ரமா நீ போய் தம்பிகளை பார்த்துக்கோமா, நான் அப்பாவுக்கு சாப்பாடு போடணும். சரிம்மா. என்னங்க, உட்காருங்க, சாப்பாடு போடுறேன். ரமேஷ்க்கு சாப்பாடு போடுறப்போ அனாமிகா கொஞ்சம் வருத்தத்தோட இருந்தா. ரமேஷ் அனாமிகாவை கவனிச்சான். நான் ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்கவே மாட்டீங்களா? எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு வேலை தானா? கொஞ்சம் பொண்டாட்டிய பத்தி நினைச்சு பார்க்கணும்னு தோணாதா உங்களுக்கு? ஆமா அனாமிகா, ஏன் அப்படி இருக்க, என்னாச்சு? உங்க அம்மா என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஓ, எப்படி இருந்தது? என்னங்க? அதான் அந்த திட்டு. ஐயோ, எப்பவும் உங்களுக்கு விளையாட்டு தானா? என் வாழ்க்கைனா உங்களுக்கு இளக்காரமா இருக்கு. நான் கொஞ்ச நாள் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலான் இருக்கேன். தயவு செஞ்சு நீங்க என்னையும் பசங்களையும் கூட்டிட்டு போய் அம்மா வீட்டுல விடுங்க. அட, இன்னைக்கு எனக்கு ரொம்ப வேலை இருக்கு, நான் ஊருக்கு கிளம்புறேன். இன்னும் ரெண்டு நாள்ல புயல் வேற வரப்போதான். மார்க்கெட்ல நிறைய வேலை இருக்கு, நாளைக்கு வந்துடுறேன். அப்ப நீங்க பட்டணத்துல இருந்து வந்ததும் எங்களை ஊருக்கு கூட்டிட்டு போனோம். சரி, கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். நீ கவலைப்படாத, கொடுத்த வாக்க கண்டிப்பா காப்பாத்துவேன், நீ கவலைப்படாத. இப்படி சொல்லி ரமேஷ் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். அனாமிகா ரமேஷ் அவளை திட்டினானா இல்ல புகழ்ந்தானான்ற சந்தேகத்துல இருந்தா. அந்த நேரம் சாரதா அவங்களோட அறையிலேருந்து திட்டிக்கிட்டே வெளியில வந்தாங்க. அப்பா பாப்பா, எப்ப பார்த்தாலும் சந்த மாதிரி ஒரே சத்தமா இருக்கு, கொஞ்சம் கூட அமைதியே இல்ல. சின்ன வயசுல என் பையன் நான் சொன்னதை தான் கேட்பான். இப்ப இவளோட வளர்ப்புல ஒழுக்கமே இல்லாம வளருதுங்க. சாரதா இப்படி கோபமா திட்டிட்டு இருக்கிறப்போ வெளியில ஒரே இடி மின்னல். இடி சத்தம் பயங்கரமா இருந்ததால சாரதா பயந்து போய் தன்னோட மருமகளை போய் கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க.
கெட்டியா பிடிச்சுக்கிட்டாங்க. என்னத்த, மாமா ஞாபகத்துக்கு வந்துட்டாங்களா? என்னடி இந்த பேச்சு, என் வயசு என்ன, நீ பேசுறது என்ன? கிருஷ்ணா கிருஷ்ணா, உன் உடம்பெல்லாம் கொழுப்பு இருக்குன்னு தெரியும், ஆனா வாயில இவ்வளவு கொழுப்பு இருக்குன்னு தெரியாதடி. நீங்க எப்பவுமே என்ன புகழாதீங்கத்த, அப்புறம் பசங்க பயந்துட போறாங்க. குழந்தைங்களா, எங்க இருக்கீங்க? ரமா, எங்கம்மா இருக்கீங்க நீங்க? இடியா இருக்கு, ஜாக்கிரத. அனாமிகா தன்னோட அறைக்கு போறப்போ ரமா ரெண்டு தம்பிங்களோட விளையாடிட்டு இருந்தா. இத பார்த்து அனாமிகா சிரிச்சா. அன்னைக்கு நாளெல்லாம் சாயந்தரம் வரைக்கும் மழை அடிச்சு பேஞ்சுது. ஊரெல்லாம் மழை தண்ணி. மழை தண்ணியால ஊரே வெள்ளக்காடா மாறிடுச்சு. குளம் நதியிலெல்லாம் மழை தண்ணி வந்து சேர்ந்துட்டு இருந்தது. சாரதாவும் அனாமிகாவும் பயந்தாங்க. ஐயோ, வீட்டுக்குள்ளயும் தண்ணி வந்துடுச்சே. ஐயோ கடவுளே, இன்னும் என்னென்னலாம் சோதனை வச்சிருக்கியோ. அத்தை நீங்க பயப்படாதீங்க. மழை பெஞ்சு வீடே வெள்ளமா மாறிட்டு இருக்கும் போது பயப்படாம டான்ஸ் ஆட சொல்றியா என்ன? நிலைமை இப்படி மோசமா இருக்கும் போது பயப்படாம என்ன ஸ்விம்மிங் பண்ண சொல்றியா என்ன, சொல்லு. ஐயோ அத்தை, தேவையில்லாம உங்ககிட்ட வாய் கொடுத்தேன் பாருங்க, என்ன சொல்லணும். கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த நேரத்துல அவரு கூட வீட்டுல இல்ல, பட்டணத்துக்கு போயிருக்காரு. இங்க இப்படி இருக்கு நிலைமை, அங்க எப்படி இருக்கோ என்னமோ. அம்மா, தம்பிங்க அழுதுட்டு இருக்காங்க. ஒருத்தனை நான் தோள்ல தூக்கிக்கிறேம்மா, இன்னொருத்தனை நீ பாத்துக்கோ. நீ எதுக்கும் கவலைப்படாத, நம்மள காப்பாத்துறதுக்கு கொஞ்ச நேரத்துல அதிகாரிங்க வந்துருவாங்க. உனக்கு ஏதாவது லெட்டர் வந்ததா என்ன, வந்து காப்பாத்துறோம்னு? அது இல்லாத, இந்த மாதிரி புயல் வெள்ள நேரத்துல அதிகாரிங்க வந்து காப்பாத்துவாங்கல்ல, அதை தான் சொன்னேன். அதிகாரிங்க வருவாங்க, சினிமா மாதிரி கடைசியில வருவாங்க. அதுக்குள்ள நம்மள நாம தான் காப்பாத்திக்கணும். இப்ப என்ன பண்றதுன்னு நீங்களாவது சொல்லுங்க அத்த, பேசிட்டே இருந்தா எப்படி? ஆமாமா ஆமா, இப்ப என் நிலைமை அப்படிதான் இருக்கு. சும்மா இல்லாம வாய கொடுத்து உன்கிட்ட நல்லா இப்ப வாங்கி கட்டிட்டு இருக்கேன். ஆமாமா. அம்மா, நீயாவது ஏதாவது யோசனை பண்ணுமா? இந்த பாட்டிய நம்பி பிரயோஜனம் இல்ல. அப்பல இருந்து திட்டிட்டே இருக்காங்களே தவிர குழந்தைங்களை தூக்கியாவது வச்சுக்கிறாங்களா பாருமா. என்னடி வாய் நீளமாகுது. ஐயோ, பொருள் எல்லாம் அடிச்சிட்டு போகுதே. நல்ல பொருள் எல்லாம் அடிச்சிட்டு போகுது. என்ன பண்றதுன்னு தெரியல. கடவுளே, நீதான் காப்பாத்தணும். தேவையான பொருட்கள் எல்லாம் வெள்ளத்துல அடிச்சிட்டு போகுது. தேவையில்லாத இந்த பாட்டிய மட்டும் வெள்ளம் எடுத்துட்டு போக மாட்டேங்குது. ஏ ஏ, என்னடி இந்த பேச்சு, சின்ன குழந்தையாச்சேன்னு பாக்குறேன். இல்லன்னா வாய மூடிக்கிட்டு உன் வேலைய பாரு, இல்லைன்னா என்ன பண்ணுவேன் தெரியாது. ஐயோ, தண்ணி அதிகமாயிட்டே இருக்கத்த, நீங்க அந்த பரண மேல ஏறுங்க, ஏறுங்கத்த, இல்லைன்னா இந்த வெள்ளத்துல அடிச்சிட்டு போயிடுவீங்க. அம்மா, நீ கூட பாட்டியதான் பரண மேல ஏற சொல்ற, எங்களை பார்க்க மாட்டியாமா? நாங்க குழந்தைங்க தானம்மா. இல்லம்மா, பாட்டி தான் நம்ம வீட்டுக்கு பெரியவங்க. பெரியவங்க இல்லாத வீடு இருண்டு போயிடும்மா. முதல்ல அவங்கள தான் நம்ம காப்பாத்தணும். பாட்டி பரண மேல ஏறினதும் நம்மளும் போகலாம். அத்தை, நீங்க முதல்ல பரணையில ஏறுங்க அத்தை. அனாமிகா சொன்னதை கேட்டு சாரதா கண் கலங்கி நின்னாங்க. எதுவும் பேசாம சாரதா பரண மேல ஏறி உட்கார்ந்தாங்க. அனாமிகாவும் ரமாவும் ரெண்டு பசங்களையும் தோளில் ஏத்திக்கிட்டு மேலே ஏறலான்னு பாக்குறப்போ வெள்ளம் அதிகமாயிடுச்சு. பாத்துமா அனாமிகா, என் தங்கமே, என் மேல உனக்கு எவ்வளவு பாசம். என்ன முன்னாடி அனுப்பிட்டு நீ தண்ணிலயே இருக்கியே. அத்தை, நீங்க பரணை விட்டு இறங்காதீங்க. எப்படி இருந்தாலும் நாங்க அங்க வந்து சேர்ந்துடுறோம். அம்மா ரமா, தம்பி பத்ரம்மா. சரிங்க பாட்டி. இப்படி அனாமிகாவும் ரமாவும் பரணை மேல ஏறுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அந்த நேரம் அங்க ரமேஷ் வந்தான். போலீஸ் கொடுத்த லைஃப் ஜாக்கெட்டை மாட்டிக்கிட்டு மழை வெள்ளத்துல வீட்டுக்குள்ள வந்தான். முதல்ல பசங்களை தன்னோட தோளில் ஏற்றிக்கிட்டு வெளியில் கொண்டு வந்து விட்டான். அதுக்கப்புறம் அனாமிகாவையும் கொண்டு வந்தான். கடைசியாக சாரதாவை கூட்டிக்கிட்டு வெளியில் வந்தான். அந்த குடும்பமே வெள்ளத்துலேருந்து பத்திரமா தப்பிச்சிட்டாங்க. நல்ல சமயத்தில் நீங்கள் வந்து காப்பாத்தினீங்க, இல்லைன்னா அந்த வெள்ளத்தில் நாங்கள் அடிச்சிட்டு போயிருப்போங்க. நான் காலையில் கிளம்பினப்போ மழையால் போகிற வழி இல்லாமல் ஆயிடுச்சு. என் பயணமும் முடிஞ்சிருச்சு, ஆனால் வீட்டுக்கு வரத்துக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. நமக்காக அதிகாரிகள் அங்கே தங்கறதுக்கு விடுதியும் சாப்பிட உணவும் தயார் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களோட உதவியால தான் நான் உங்களை தேடி வீடு வரைக்கும் வர முடிஞ்சுது. என் குடும்பத்தை நான் காப்பாத்திட்டேன். ஆமா, நீ ஏமா இப்படி இருக்க, நல்லபடியா வந்துட்டோம்ல, இன்னும் ஏமா வருத்தப்பட்டுட்டு இருக்க? மருமகளோட நல்ல மனசு இப்பதான் புரிஞ்சுதுடா. வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிட்டு இருக்க சமயத்துல கூட அனாமிகா என்னதான் முதல்ல காப்பாத்தினா, பரண மேல என்னதான் ஏத்தி விட்டாடா. இந்த மாதிரி மருமகள் யாருக்கு கிடைப்பாங்க சொல்லு.
என் மருமக உண்மையாவே தங்கண்டா, என்னோட வார்த்தையால இத்தனை நாள் அவளை கொடுமைப்படுத்திருக்கேன். சரி விடு பாட்டி, இனிமேல் எங்க அம்மாக்கு பதிலா நான் உன்னை திட்டுறேன். உன்னை ஒரு வழி ஆக்குற இரு. இப்படி ரமா சொன்னா. ரமா சொன்னது கேட்டு எல்லாரும் சிரிச்சாங்க. அப்பத்துல இருந்து அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மாமியார் மருமகளுக்குள்ள எந்த சண்டையும் இல்லாம ஆனந்தமா வாழ்ந்தாங்க.